ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு உப்மா பார்க்கலாம். நிறைய உப்மா ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம. இது வந்து சாத்விக உப்மா, ரவா உப்மா தான். ஆனாக்கா நோ கார்லிக், நோ இது ஆனியன். ஸோ இந்த உப்மா எப்படி பண்ணது பார்க்கலாம். ஜென்ரலாக உப்மானா யாருக்கும் பிடிக்காது பிடிக்காதுன்னுவா, கரெக்டான உப்மா பண்ணி சாப்பிடாதவா தான் அப்படி சொல்லுவா. இந்த மாதிரி சூப்பராக பண்ணாக்கா யாருக்கும் அதால பிடிக்கும். ஓகேவா, கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் முதல்ல கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் எண்ணெய். அது சுட்டதும் கடுகு, அடுத்தது உளுத்தம் பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு. வேணுமானா நீங்க முந்திரி கூட போட்டுக்கலாம் இஃப் யூ வாண்ட். இஞ்சி, பச்சை மிளகாய், இஞ்சி நானா துருவி வச்சுக்கோங்க, பச்சை மிளகா பொடியா நறுக்கிக்கோங்க. இதுதான் உப்மா காரம். அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நறுக்கி வச்சுக்கலாம். இதை இஞ்சி இதை ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்ததுன்னா இந்த சமயத்தில் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரவை, பாம்பே ரவான்னு சொல்லுவோம் இல்லையா, சூஜி சொல்கிறாரே அது. ஸோ இதை வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இதை நல்லா தரோவாக வறுத்துக்கணும். நம்ம இதை தண்ணி கொதி கொட்டிட்டு இதை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உருட்டிக்கும், அப்போ தான் உப்மா பிடிக்காமல் இருக்கும், நல்லா இருக்காது. அப்படியே உருட்டின்னு வரும் தட்டிலே உப்மா, அப்படி அமுத்தினாக்கா உள்ளுக்குள்ளே ரவையே இருக்கும் சரியாக வேகாமல். ஆனால் அதுதான் உப்மா பிடிக்காததுக்கு ரீசனே. இதை வந்து பொறுமையாக இருக்கணும், சின்னதாக்கிட்டு அந்த எண்ணெய் நெய்லி நல்லா புரியணும். நம்ம முதல்ல கேசரி பண்ணும்போது நான் உப்மா பண்ணுறச்சேன்னு சொன்னேன் அது மாதிரி. இது சால்ட்டு, சால்ட்டும் போட்டுட்டு நல்லா வறுத்துருங்கோங்க. அது லைட்டாக ரெட்டிஷ் ஆகணும், ரவை ஒன்று ஒன்றும் அந்த நெய் எண்ணெயில் பொரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் அப்படி பொரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்காது, கட்டி தட்டாது. நம்ம வெந்நீர் விட்ட உடனே பக்கத்தில் அடுப்பில் வெந்நீர் வச்சுக்கோங்க, விட்ட உடனே ஒரு செகண்ட் வெந்துடும், உருட்டிக்காமல் வேகும். அதுதான் இம்பார்ட்டன்ட் உப்மாவில், உருட்டி உருட்டின்னு கன்றாவே இருந்தால் தான் பிடிக்காது. ஸோ இப்போ நம்ம வறுத்துட்டோம், தண்ணி கொதி கொதிக்க வச்சுருக்கேன், அப்படியே விட்ட மாதிரி இந்த தண்ணி இந்த முத்து முத்தாக கொதிக்கிறது அடங்கிறதுக்குள்ளேயுமே ரவை வெந்துடும் அவ்வளோ குயிக் பண்ணுறதுக்கு. அதனால தான் இதை நிலையை வந்துவான்டா, சூப்பராக குயிக்காக பண்ணலாம். முந்தைய காலத்தில் நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவா, உப்பு போட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அரிசி உப்புமா கலர்ற மாதிரி கலருவா. அப்போ தான் என்னாகும், இந்த ரவை போய் உருட்டின்ட்டு கன்றாவே ஆகிடும். பட் நீங்கள் இந்த மாதிரி உள்டாவாக பண்ணி பாருங்கள், எப்படியும் எண்ணெய் நெய் விட தான் போகிறோம். அதுக்கு தேவையானதை முதல்லே விட்டுருங்க. இது இப்போ வேணும்னா நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் வாசனை இன்னும் விட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையே இல்லை, கரெக்டாக இருக்கும் அது. நீங்கள் ஒரு ரெண்டு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பழக்கத்தில் எவ்வளோ நெய் உங்களுக்கு வேண்டிருக்கு எண்ணெய் வேண்டிருக்குன்னு தெரிஞ்சிடும். அவ்வளோ இது அப்படியே கிளறி இறக்கிட வேண்டியது. ஆல்மோஸ்ட் வெந்துருத்து இது, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் போதும். பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக வெந்துருது, அப்படியே சுருளாக வருது பாருங்கள் எவ்வளோ நல்லா. அவனதான் ஈஸி இது. இது வந்து உப்பு போட்ட கேசரி நார்த்து நான் பண்ணும்போது ஓ இதுவா அது மாதிரி அது அளவுக்கு நம்ம வறுக்கணும் நல்லா, வேற ஒன்றுமே இது ட்ரிக்கே கிடையாது. ஸோ அவ்வளோதான், வறுத்து இறக்கி ஐ மீன் கிளறி இறக்கியாச்சு. இதை வந்து நம்ம சட்னி இல்லைன்னா சாம்பார் எதோட வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் தயிர் கூட போகிறோம், இல்லை இஞ்சி பச்சை மிளகா காரம் போகிறோம்னா வெறுமை கூட சாப்பிட்டுடலாம். ஓகேவா, இதை ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.